திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சோன்னே, வாத்தியாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா பசங்க பார்ட்டி வைப்பாங்க, அப்பாடாம் பாங்க. வாத்தியார் பாட்டி செத்து போச்சுன்னா இவன் சந்தோஷப்படுவான், ஏன்னா வாத்தியார் வரமாட்டார் கிளாஸுக்கு. வாத்தியாருக்கே ஏதாவது, ஆனால் அந்த வாத்தியார் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலில் உள்ள பசங்களும் அழுதுருக்காங்க, சண்டை போட்டிருக்கானுங்க, இவரை விடாதீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கடமை உணர்வோட, ஒரு டெடிக்கேஷனோட, ஒரு சர்வீஸ் மைண்டோட, ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வாத்தியார் இருந்திருக்காருன்னா, அப்படிப்பட்ட அந்த வாத்தியார் பேர் பகவான். அப்படிப்பட்ட ஆசிரியர் இங்கே உருவாக வேண்டும். ஒரு ஆசிரியர், அவர் ஒரு இடத்துல போய் மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு டிரைவர் ஒருத்தர் நல்ல மனுஷன், வாத்தியார் தான், அவரும் வாத்தியாராக இருந்தவர் தான், ப்ரொஃபஸர் தான். அவர்கிட்ட டிரைவராக ஒருத்தர் இருந்து, அந்த டிரைவரை பார்த்து, தம்பி நான் வந்து உள்ளே போயிட்டேன், மீட்டிங்கில் இருக்கேன், கிளாஸ் எடுக்கிறேன், வைக்கிறேன், அந்த டைமில் நீ என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டார். சும்மா தான் சார் இருப்பேன்னு. அவர், நீ என்ன படிச்சிருக்க? நான் முந்தி டென்த்து முடித்தேன் சார். இப்போ உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு ஏகப்பட்ட வயசாகுது சார். ஏன் அந்த டென்த்தை முடிச்சதுக்கப்புறம் ஏன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பண்ணலை? அது வந்து சார் அரியர்ஸ் வந்து சார் அப்படியே விட்டேன் சார். உடனே இவர் அவனை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இல்லை, இப்போ டிகிரி படிங்கிறாரு. டிகிரி படிக்க வைக்கிறாரு. டிகிரி படித்து அந்த டிகிரியில் அவன் டிகிரி வாங்கி முடிக்கிறான் அந்த டிரைவர். அதுக்கப்புறம் டிகிரியே வாங்கிட்ட, நீ ஏன்ப்பா இந்த டிரைவர் வேலை பார்க்கணும், ஏன் ஒரு லெக்சரர் ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான படிப்பை படிக்க வைக்கிறாரு. அதன் பிறகு அதை அப்ளை பண்ணி அவருக்கு கடைசியில் இப்போ மதுரை யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அந்த டிரைவர், அந்த டிரைவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அவரை படிக்க வைத்த வாத்தியார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். உலகத்தின், நான் சொல்கிறேன் மாணவர்களுக்கு, உலகத்தின் மிகச்சிறந்த ஆசிரியர் யாருன்னா அனுபவம் தான். உனக்கு என்ன வருதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். உங்கள் அப்பா செய்ய சொல்கிறாரு, உங்கள் அம்மா செய்ய சொல்கிறாருன்ற கம்பல், அதாவது அப்பாவின் கனவுகள் நிறைவேறவில்லை என்பதை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். அம்மாவின் கனவுகள் நிறைவேறவில்லை என்று அந்த கனவுகளை உங்கள் பெண் மீது, உங்கள் மகள் மீது திணிக்காதீர்கள். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுடைய கண்களின் வழியாக இந்த உலகத்தை பாருங்கள் என்பதை மாணவர்களின் கரகோஷத்தோடு பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மிக சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் பச்சையாக தெரிது பார்த்தீங்களா, அதை செய்கிறானே விவசாயி, அவன் தாங்க உண்மையான பவர்ஃபுல் பர்சனு. ஆனால் அவனுக்கு அவனுடைய சக்தி தெரியவில்லை, அவனுக்கு அவனுடைய பலம் தெரியவில்லை. அவன் வயிறு காய்ந்து நாம் நன்றாக இருக்க முடியாது, ஏனென்றால் நமக்கு உணவு போடுபவனே விவசாயி தான். அவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் கிராமம் தோறும் நல்ல கல்வியை கொடுக்கின்ற, நான் கல்வினா என்ன தெரியுமா, கல்வினா மிரட்டுறது, உருட்டுறது, ஃபீஸ் வாங்கிறது, ஸ்கோர் காட்டுறது, நிறைய பெர்சன்டேஜ் எடுத்து மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை மொத்தமாக காட்டி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நல்ல ஸ்கூல், அது இல்லை உண்மையான கல்வி. உண்மையான கல்வி என்ன என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார், எது ஒரு மனிதனை மனிதனாக்குகிறதோ, எது ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறதோ, எது ஒரு மனிதனை இந்த சமுதாயத்தில் சிறந்த குடிமகனாக, ஒரு சிறந்த மாணவியாக, சிறந்த மாணவனாக, சிறந்த தந்தையாக, சிறந்த கணவனாக, சிறந்த சகோதரனாக, சிறந்த குடும்பத் தலைவனாக எது மாற்றுகிறதோ அதுதான் சிறந்த கல்வி. ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் பண்ணுறாரு. என்ன தெரியுமா இமெயில் பண்ணுறாரு? அன்பு மகனே, இங்கிலீஷில் பண்ணுறாரு, நான் தமிழில் சொல்கிறேன். அன்பு மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? வேலை வேலைக்கு சாப்பிடுகிறாயா? விட்டமின் மாத்திரைகள் சாப்பிடுகிறாயா? உன் படிப்பு எப்படி போய் கொண்டிருக்கிறது? உன் நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீ நன்றாக படிப்பா என்ற, நல்ல ஓய்வு எடுத்துக்கொள், அந்த நேரத்தில் படிக்கிற நேரத்தில் நன்றாக படி எல்லாம் சொல்லிவிட்டு டைம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடலாமா? ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்பா மகனுக்கு இமெயில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு தப்பு. ஒரு அப்பா ஒரு மகனுக்கு தோழனாக, நீங்கள் வந்து உங்கள் பசங்க பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஒரு மகனாக இருக்கட்டும் அல்லது மகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க கெட்டு போகிறதுக்கு வழியே கிடையாது. Become their best friend. A father should become the best boyfriend for his daughter and the mother should become the best girlfriend to his son. அப்ப
அப்படி ஆச்சுனாக்க அதை விட மிக நான் இப்போ சொல்கிறேனே, உங்கள் பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு மாணவியை அழைத்து உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் சில பொண்ணுங்க அஜித்துன்னு சொல்லும், சில பொண்ணுங்க தளபதி விஜய்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் அதே பொண்ணை தனியாக கூப்பிட்டு வந்து உண்மையில் சொல்லுமா, உன் வாழ்க்கையின் ஹீரோ யாருன்னு கேட்டால் என்னை பெற்ற தந்தை என்று சொல்வாள். தந்தை எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் வெளியில் எவ்வளவு அவமானங்களை சுமந்தாலும், அவன் உடம்புக்குள் எத்தனை வியாதி இருந்தாலும், அவன் மனதுக்குள் எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுட்டு குழந்தைகளின் அவருடைய வாழ்க்கை நலனுக்காகவே போராடி கொண்டிருக்கின்ற சூப்பர் ஹீரோ சிங்கண்டா ஒவ்வொரு ஃபாதரும். ஒவ்வொரு ஃபாதரும் சிங்கம். அப்பா இங்கே உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் சிங்கங்கள், மறந்துடக்கூடாது. மக்கள்லாம் வந்திருக்காங்க, பாதி பேர் இந்த கிராமத்தை சுற்றி தான் இருக்காங்க. இவங்களில் சப்போஸ் நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு அவங்களுடைய நல்ல க்ரெடென்ஷியல்ஸை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸில் கொஞ்சம் சலுகை கொடுங்கள் என்று தயவுசெய்து மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் இருக்கும், பெஞ்ச் இல்லாமல், பிளாக் போர்டு இல்லாமல், மேலே ஒரு ஃபேன் கூட இல்லாமல், ஜன்னலுக்கு கதவு இல்லாமல் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளுக்கு உங்களால் உங்கள் லாபத்தில் முடிந்தால் ஏதாவது கொடுத்து ஒரு பிளாக் போர்டாவது வச்சு கொடுங்கன்னு நான் இங்கு வந்திருக்கின்ற மக்களின் சார்பில், இந்த மணல் வீடு மக்களின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்துல் கலாம் சொல்லியிருக்கார், நீ உண்மையில் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் நினச்சின்னா உன் தெருவில் ஒரு ரெண்டு ஏழை சிறுவர்களுக்கு கல்வி கற்றுக்கொடு, ரெண்டு மரமாவது நடு. இதைத்தான் அழுத்தி அழுத்தி சொன்னார் அவர், அதை செய்யுங்கள். பல இடங்களில் மரம் நடுவதற்காக பள்ளிகளுக்கு, ஆனால் அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் சிட்டிஸை விட்டு ரிமோட்டான பிளேஸுக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரோட்டில் பிளாஸ்டிக் பையாக கிடக்குது, பாலித்தீன் பாக்கெட்டாக கிடக்குது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக கிடக்குது. உண்மையா இல்லையா? எவ்வளோ பாலிடிக்ஸ். அது ஒரு படத்தில் கூட சொன்ன, பிருந்தாவனம்ன்ற படத்தில், இதையெல்லாம் மாடு தின்னுட்டு அது செத்து போயிடுது. மாட்டு வயிற்றிலிருந்து பால் தான் எடுப்பாங்க. இப்போ நிறைய பால் பாக்கெட் எடுக்கிறாங்க, அது பல லிட்டர் பால் பாக்கெட்டாக, பல கிலோ பால் பாக்கெட்டாக அது தின்னு செத்து போயிடுது. அதான் சொன்னேன், டேய் நமக்கு பால் ஊற்றுற மாட்டுக்கே பால் ஊற்றிட்டீங்களேடா பாவீங்களா என்று நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மக்கள் செய்யாமல் சுற்றுச்புற சூழ்நிலையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் நான், தட் இஸ் த இன்வால்மெண்ட் ஐ நீட் ஃப்ரம் த சொசைட்டி. ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, அதையே உன் லட்சியமாக மாற்று. உன்னுடைய மூளை, இரத்தம், நரம்பு, எலும்பு, சதை எல்லாம் அதையே நினைத்து கொண்டிருக்கட்டும், அதையே கனவு கொண்டு கொண்டிருக்கட்டும், அதுவே உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள். மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடு, அண்டர்லைன், மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடு. உன் லட்சியத்தை நோக்கி மட்டுமே பயணம் செய். இதுவே வாழ்வில் நீ வெற்றி அடைவதற்கான சூத்திரம். இது சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அவன் என்ன கேட்குறா, எல்லாருக்கும் பிடித்த ஏபிஜே அப்துல் கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவர் சடனாக மறைந்தது எங்களுக்கே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோ அதை பற்றி சொல்லுங்கன்றா. வாட் மோர் கேன் ஐ சேம்மா? ஆனால் ஒரு விஷயத்தில் நான் வந்து என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன், என்ன தெரியுமா, இது போன்ற மனிதர்களில் புனிதர்கள் உடம்புகளால் மட்டும் வாழ்வது இல்லை, உடம்பை நீக்கிய பிறகும் வாழ்வார்கள். இன்னும் நிறைய நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு இயற்கையும் கடவுளும் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.